ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். அண்ட்மேனோட தேர்ட் பார்ட் மூவிக்கான செகண்ட் வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நான் நேற்றே போட்டிருக்கணும், பட் ஒரு சில வேலைகள் இருந்ததால் என்னால் நேற்று வீடியோ போட முடியல. அண்ட் இந்த அண்ட்மேனோட தேர்ட் பார்ட் மூவிக்கான செகண்ட் வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. வேர்ல்டு வைடு 363 மில்லியன் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கு. அண்ட் டொமஸ்டிக்கில் மட்டும் 167 மில்லியன். அண்ட் இன்டர்நேஷனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 166 மில்லியன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே 350 மில்லியன் டாலர்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதை குறைச்சி அதை ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ செகண்ட் வீக்கெண்டே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஃபாஸ்ட்டாக இருக்கா, ஸ்லோவாக இருக்கா, ஆவரேஜாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா படு ஸ்லோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு ஸ்லோவாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது ஆக்சுவலாக டெட் ஸ்லோ. அண்ட்மேனோட தேர்ட் பார்ட் மூவி மட்டும் இல்லை, அவதாரோட செகண்ட் பார்ட் மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அது இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மூவி. அண்ட் இந்த மூவி இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறதா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. 1 பில்லியன்லாம் கண்டிப்பாக ரீச்சே பண்ணாது ஐ எம் ஷுர், பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்லுவேன், 1 பில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மூவிக்கு இந்த அளவுக்கு மொக்கையான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிடைக்க என்ன ரீசன் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் என்னால் அஷ்யூராக சொல்ல முடியல. இந்த மூவிக்கு கிடைச்ச கிரிட்டிக்ஸா, இல்லை மூவியோட ஸ்டோரியா, இல்லை ஆண்ட்மேன் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோவா, இந்த மூணுத்தில் ஏதோ ஒரு விஷயந்தான் இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை குறைச்சிருக்கு, குவாலிட்டியை கூட குறைச்சிருக்கு. நல்ல கான்செப்ட் தான், நல்ல வில்லன் தான். ஃபியூச்சரில் வரப்போகிற எம்சியு மூவிஸில் ஒரு பெரிய மெயின் வில்லனாக வரப்போகிறதே கேங் தான். இவ்வளோ விஷயங்கள் இந்த மூவில இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மூவியை படுக்க வச்சிருச்சு. எனக்கு எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் இந்த மூவி பெஸ்ட்டாக தாங்க தெரியுது. எனக்கு எந்த குறையும் தெரியல, இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு சொல்லிட்டு எதையுமே சொல்ல முடியல. எல்லா சைடும் இந்த மூவி பாசிட்டிவாக தான் இருக்கு, பட் ஸ்டில் இது ஒரு மொக்கையான மூவியாக தான் எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஆண்ட்மேனோட தேர்ட் பார்ட் மூவி இந்தியாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 3.7 மில்லியன் டாலர்ஸ் தான் இந்தியாவில் எடுத்திருக்கு. தட் மீன்ஸ் 30 கோடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப கம்மி தான், மற்ற எம்சியு மூவிஸை விட இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஓவரால் இந்த இன்டர்நேஷ்னல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சைனா மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த மூவி நல்லா போயிருக்கு. சூப்பராக போயிருக்குன்னு சொல்ல மாட்டேன், நல்லா போயிருக்கு. சைனாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 19 மில்லியன் டாலர்ஸ் இந்த மூவி ஏர்ன் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம யூகேயில் கூட 10 மில்லியன் டாலர்ஸ் தான். ஸோ ஓவரால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்ம சைனா மார்க்கெட் தான் அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்கு. ஒரு 2 வருஷமும் சைனாவில் எந்த மூவிஸும் ரிலீஸ் ஆகலை, உங்களுக்கே தெரியும். ரிலீஸ் ஆயிருந்தால் இந்நேரம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மார்வலுக்கு எங்கேயோ போயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஆண்ட்மேனோட தேர்ட் பார்ட் மூவிக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ட்ராக் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ப்ளஸ் நம்ம மனசும் கஷ்டப்படும், என்னடா அது நல்ல மூவி இவ்வளோ கலெக்ஷன் மொக்கையாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு மேலே இதை ட்ராக் பண்ணுறதை நிறுத்திக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இது ஒரு மொக்க மூவி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மூவியில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த மூவி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இன்னும் மூவி யாராவது பார்க்கல அப்படின்னா இது ஒரு குட்டி ஸ்பாய்லர், இதோட நிறுத்திக்கோங்க. நீங்கள் இன்னும் மூவி பார்க்கல, மூவி பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோட இந்த வீடியோ கட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த மூவியோட கிளைமேக்ஸில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த மூவி நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த மூவியில் நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ஆண்ட்மேன் அப்படிங்கிற கேரக்டர் இந்த குவாண்டம் ரியலம்குள்ளேயே மாட்டிப்பார், அப்படி இல்லைனா கேங் கையில் அடி வாங்கி செத்துருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மூவி இன்னும் கொஞ்சம் ரீச்சாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஆண்ட்மேன் செத்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இந்த படத்தை பார்த்தேன். அவர் தப்பிச்சிருவார் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணலை, ஆனால் தப்பிச்சிட்டாரு. அதே டைம் கேங்கும் பார்த்தீங்கன்னா வெளியே ரிலீஸ் ஆகி வந்துருவார் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்த்தேன், அதுவும் நடக்கலை. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் இந்த மூவிக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மூவியில் எது மாதிரி இருந்தால் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிடச்சிருக்கும், நல்ல ரீச் கிடச்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare starring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar.